ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளரை பெருமாள் கோவிலுக்கு பின்பகுதியில் இருக்கிற ஸ்வஸ்தி கிணறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிணறு தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இந்த கிணறு பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு கிணறு அப்படின்னு சொல்லலாம். கிபி 800 வந்து கட்டப்பட்ட இந்த கிணறு பார்த்திங்கன்னா பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கிணறை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பநரையான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் தான் அந்த கிணறை வந்து வெட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறை வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்திவர்மனுடைய பட்டப்பெயரான மார்பிடு பெருகு கிணறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெயரால் இந்த கிணறு வந்து அழைக்கப்படுது. இந்த பகுதிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த கிணறு வந்துட்டு நான்கு முளை கிணறு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த கிணறுக்கு போகிற பகுதியை வந்து வழியை வந்து சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு பின்புறத்துலேருந்து வந்தீங்கனாவே அங்கே யாரை கேட்டாலும் அந்த கிணறு வந்து சொல்லிடுவாங்க. ரொம்பவே பழமையான ஒரு கிணறு. இதில் அந்த காலத்துக்கான கல்வெட்டுகள் வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப பழமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஸ்வஸ்திக் வடிவில் கட்டப்பட்ட ஒரு கிணறு அப்படின்னு சொல்லலாம். தூரம் உயரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்வஸ்திக் வடிவத்தில் வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப ஆழமான கிணறு. நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த கிணறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். ப்ளஸ்ஸு கிணத்துக்குள்ளார போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பாருங்கள் பாருங்கள், அழகாக ரெண்டு நந்தி சிலைகள். ஆனால் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கும். ஸோ அந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு லிங்கம் லிங்க அமைப்பு வச்சுருக்காங்க. அப்போது இந்த சைடில் இருந்த சிலைகளை வந்து எடுத்து ஒட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. பட் ரொம்ப பழமையான சிலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குலைகள் குளத்தோட சைடில் வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குளத்தோட அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாவே ஸ்வஸ்திக் வடிவில் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் வடிவில் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்துட்டு ஸ்வஸ்தி கிணறு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக இருந்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்வஸ்திக் வடிவில் அழகாக கட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப சூப்பரான விஷயமே அதுதான். அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த கிணறுல வந்துட்டு ரொம்ப பழமையான பல்லவர் காலத்து கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அதில் வந்து சந்தோஷம் அடையிறத பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பாக சொல்லணுங்கிற மாதிரி இந்த கல்வெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிணறோட ஒரு நுழைவாயில் வழியாக நான் வந்து கீழே இறங்குறேன் பாருங்கள். இதில் நாலு நுழைவாயிலில் நம்ம எதில் இறங்கி போனாலும் கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ நாலு என்ட்ரன்ஸுமே வந்து ஒரே கிணறு தான் போய் சேரும். நம்ம வந்துருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறுடைய பக்கவாட்டு சுவர்கள் அந்த தூண்கள் மாதிரி சைடில் அமைச்சிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு கலை நுணுக்கமாக வந்து சிலைகள் செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குங்களா. ஸோ அது ஒன்று. அதுக்கு மேலே இருக்கிறதுல சிலைகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கடவுளோட சிலைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி மற்ற நாலு புறங்கள்லேயுமே இருக்கும். இப்போ அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது மாதிரி அப்போவே பார்த்தீங்கன்னா இது வந்து நரசிம்மர். இது பார்க்க நல்லா அருமையாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நான்கு திசைகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கிணறு. ஸோ இதை ஸ்வஸ்தி கிணறு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே தான் ஸ்வஸ்தி கிணறு அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப பழமையான கிணறு இங்கே இருக்குது. அங்கே திரும்ப மேலேருந்து போயிட்டு நம்ம வந்து கிணறுடைய அமைப்பு மேலேருந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. படிகள்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. அதிகபட்சம் வச்சோம்னா ஒரு 20-30 படிகளுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அப்படின்னாவே நம்ம அந்த கிணறை வந்து பார்க்க முடியும். கிணறு வந்துட்டு கீழே இருக்கிறது தான் மேட்டர் கிடையாது. மேலேருந்து பார்க்குறது தான் அந்த கிணறுடைய அதிசயமே. அளவுக்கு சூப்பராக வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, எல்லாமே சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. பராமரிப்பு பண்ணி நடக்குது சூப்பராக. இங்கே இருக்க கல்வெட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஆனால் கல்வெட்டுகள் வந்து சேதார அடையாமல் அப்படியே இருக்குது. இதோ பார்த்திங்களா, இது மாதிரி கிணற்றோட பக்கவாட்டு சுவர்களில் வந்துட்டு கல்வெட்டுகள் வந்து இருக்குது. இதை நமக்கு வந்துட்டு படிக்க முடியாது, தமிழ் கல்வெட்டு தான்.
பக்கவாட்டு சுவரில் இது மாதிரி இரண்டு பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ரொம்ப அழகாகவே தெரியுது. என்ன விஷயம் என்னங்கிறது அழகாக தெரியுது, பார்க்க அருமையாக இருக்குது. ஸோ இதுதான் இன்னொரு நுழைவாயில், கிணறுடைய முழுமையான அமைப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்வஸ்தி கிணறு. ரொம்ப அருமையாக இருக்குது, மேலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆழமாகவும் இருக்குது, மேலேருந்து பார்த்தோம்னா நம்ம அதோட அந்த கிணறோட ஆழப்பகுதி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேறு ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், கிணற்றினுடைய அமைப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனலுடைய முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் விடுவேன் பார்க்குறியா?